So guys, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாங்களத்துல வீனோ சிக்லோன்னு ஒரு கடை வந்திருக்கோம். பசங்களாம் சரியான கூட்டம், எதனால கூட்டம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஏதோ ஏதோ பிரச்சனையா அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் ஐஸ்கிரீம்கெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. சரி என்ன இருக்கலாம் வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ்கிரீம் வந்து வெறும் 2 ரூபீஸ். ஸோ எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சி போச்சு. தான் சின்ன ஐஸ்கிரீம் ஒன்று பார்த்தீங்களா, வெண்ணிலா வந்து 2 ரூபீஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபீஸ், இது வந்து 13 ரூபீஸ். ஏன் வந்து 13 ரூபீஸ் அதெல்லாம் 2 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாக்லேட் டிப் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரைஸு. ஸோ நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், எப்படா இவங்க 2 ரூபீஸ்க்கு தராங்கன்னு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே வந்து யூஸ் பண்ணுற மில்க் வந்து ஆவின் மில்க்கு. ஸோ அது எங்களுக்கு இன்னொரு ஷாக்கு. வண்டிடா நீ சாப்பிட்டு போ, உனக்கு தான் அது போ, உனக்கு தான் நின்றுருக்க. ஸோ எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, இது வந்து 8 ரூபீஸ், இது வந்து 13 ரூபீஸ் தராங்க. உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸாக நான் வச்சு காட்டுறேன். அப்படியா, ஓ மை காட், இது 5 ரூபீஸ், இது வந்து 13 ரூபீஸ். நான் கடையோட டிஸ்கிரிப்ஷன், வேறு என்னென்ன ஜூஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து எல்லாம் 1, 2, 3 அந்த மாதிரிலாம் வாங்கலை. ஸ்கூல் பசங்க ஒரு 10 பேர் வந்தாங்க, ஒரு 30-40 ஐஸ்கிரீம் மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு அண்ணா எங்களை கண்டிப்பாக வீடியோ எடுத்துருங்க, ஃபோட்டோ போட்டுருங்க, நாங்கள் அவங்களே இந்த கிளிப்பிங்கில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பசங்க ஒரே ஜாலி, எல்லாம் வந்து நம்ம ஸ்கூலின் மெமரிஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மொத்தமாக ஸ்கூல் முடிச்சுட்டு ஒன்றா வந்து அப்படியே வாங்கி மொத்தமாக சாப்பிட்டு ஜாலியாக எல்லாம் சைக்கிளில் போயிட்டாங்க. அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரோடெல்லாம் மறைக்காதீங்கப்பா, ஓரம் வாங்கப்பா. ஸோ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு சூப்பராக இருக்குது. மேலே அந்த சாக்லேட்டுக்கு வந்து அப்படியே ஃப்ரீ சைட்ஸ், அப்படியே ஐஸ் வந்து சைடில் பர்ஸ்ட் ஆகி ஊற்றுது. இவங்க கொடுக்குற இந்த கோன் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குவாலிட்டி இல்லாமல் இல்லை, சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் ஆகி கூட எதுவுமே எனக்கு வந்து புடி ஃபோல்ட் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு இதை நான் பார்த்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பைட் ஓ மை காட், நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், நல்லாவே இருக்குது. ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குங்க உண்மையாக. எப்படி 2 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. பிஸ்தா ஃப்ளேவர், உள்ள நிறையவே இருக்குது. ஸோ கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேக்கோட ஒரு ஐஸ்கிரீம் சொல்லியிருந்தாங்க, இது பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸு. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு இது வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே உருகிடுச்சு. இந்த கோன் ஐஸோட விலை வந்து வெறும் 2 ரூபாய் தான். ஸோ நம்ம ஊரில் ஜென்ரலாக ஒரு ஸ்கூப் பார்த்தீங்கன்னா 200-350 ரூபீஸ் வைக்கிறாங்க. பட் இவங்க 2 ரூபீஸ்க்கு இந்த காலத்தில் விற்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு காட்சி. ஸோ இதெல்லாம் உருகுது, அதுக்குள்ளே இது ஒரு சொல்கிறா
வரமாட்டேது. நாங்கள் வாங்கி மேக்கிங் ஷாட்லாம் எடுக்கும் போது இது உருகிடுச்சு. நானும் வந்து யோசிச்சேன், என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ பேர் வந்து வாங்குறாங்க, ஸோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் எதனா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் அப்படி இல்லை. ஸோ கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம ஒரு டீ கடையிலலாம் வாங்குவோம்ல, மார்னிங் சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட்டு கேக்லாம் அந்த கேக்கு, அது கூட வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து நான் நம்ம இதுக்கு முன்னாடி கோன் போட்டாலும் அதே ஐஸ்கிரீம் தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு கசாட்டாவில் சாப்பிட்ற மாதிரி, அந்த அளவுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு கசாட்டா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாகவும் இல்லை, பட் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த் கிவிங் எ ட்ரை. இவங்க யூஸ் பண்ண மில்க் வந்து, ஏன்னா ஆவின் மில்க் நாங்கள் அவங்க கட் பண்ணி எங்கள் முன்னாடி தான் ஊற்றினாங்க அந்த மிஷின்குள்ளே, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், கலர்லாம் ஆட் பண்ணி சுகர்லாம் போட்டு. ஸோ ஐஸ்கிரீம் செக்ஷன் வந்து இப்போ முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கியிருக்கோம், மேங்கோ ஜூஸ் 1 லிட்டரு. ஸோ இது வந்து நார்மலாக ரெஸ்னா மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் மேங்கோ ஜூஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா? இங்கே வாங்கினது இல்லையா? ஐஸ்கிரீம் மட்டும்தான் ரெகுலராக வாங்கணும். ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும்ல? தெரியுது. ஸோ எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. இந்த ஜூஸ் வந்து நார்மல் ரெஸ்னா மாதிரி தான் இருந்துச்சு, 1 லிட்டர் வந்து 35 ருபீஸ். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஓகே தான், பட் ஐஸ்கிரீம் வந்து நல்லா இருந்துச்சு. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாருமே ஐஸ்கிரீம் தான். ஸோ நான் இந்த கடையோட லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்ஸில் வந்து தப்பாக இருக்குது, நான் வந்து கரெக்டான அட்ரஸ் கொடுக்குறேன். ஆமாம், அந்த சைடு காட்டுது கூகுள் மேப். ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி புது புது கண்டென்ட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.